நண்பர்களேந்து இவ்வளோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றதுனா என்னோடய விஷயத்தை உங்களுக்கு விஷயத்தை பார்க்குறோம். சில உங்கள் வீடியோக்குள்ள பாருங்கள். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொடுப்ப கிடைக்க பெல் ஐக்கான் பண்ணி சந்தோ அப்புறம் மேலே இருக்க நோட்டிஃபிகேஷன் வரும். இத்தனை நாள் நான் எதுக்கு இருக்குமே நிறைய ரீசன்ஸ் இருக்குது. இனிமேல் நம்ம சேனல் பண்ணால் கண்டினியூஸாக ஒரு வாரத்துக்கு ஒரு மூணு வீடியோ வரும். சொல்லுவாங்க நம்ம ஸ்டேட் வீடியோ பார்த்தீங்கன்னா அப்பாலேருந்து வீடியோ போடாததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் ஆகிடுச்சு. என்னென்ன சேஞ்சஸ் ஆகிடுச்சுன்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்துட்டு இந்த டேங்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சொல்லி இதெல்லாம் நான் சொல்லலை. ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன மீன் இருக்குன்னு பார்த்துடலாம். கோல்டு ஃபிஷ் இருக்குது, கொய் கருப்பு இருக்குது சொல்லி. இந்த கோல்டு ஃபிஷ் இருக்குல்ல பழைய வீடெலாம் இருக்கும், இந்த கோல்டு ஃபிஷ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து பண்ணால் ரெண்டு கோல்டு ஃபிஷ் இருக்குது. அதுக்கு இந்த ஃபிஷ் டேங்கில் இந்த கோல்டு ஃபிஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டு பாருங்கள் நல்லா இருக்குல்ல. இந்த கோல்டு ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா கலர்னால தான் எனக்கு பிடிச்சிருக்கேன். பால் ஒயிட் கலரு, அதுக்கப்புறம்னா மண்டையிலையும் வால்லையும் வந்து ஒரு மாதிரி ரெட் வித் ஆரஞ்சுன்னு சொல்லலாம், அந்த மாதிரி கலரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செடி இருக்குது, அதுக்கடுத்து இந்த கிராஸ்லாம் சொல்லியிருப்பேன். அது மேலே இன்டர்னல் ஃபில்டர். ஆக்சுவலாக வந்துட்டு அந்த ஒரு மோட்ரு வச்சுருந்தோம், ஆனால் அது கெட்டு போச்சு. ஆனால் வந்துட்டு பார்த்தா புது இன்டர்னல் ஃபில்டர் வாங்கியிருக்கோம் சொல்லிட்டு இது நல்லா இருக்காகும். 350 ரூபீஸ் இது. அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா சங்கெல்லாம் போட்டிருக்கோம். அதுக்கடுத்து வந்துட்டு அல்பினோ பார்பு இருக்குது, அந்த வெள்ளை சில்வர் கல்லு ஒரு மீன் இருக்குல்ல இந்த இன்ன மீன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி இன்னொரு மீன் இருக்கும் அது. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோய் கார்ப் வந்துட்டு இந்த ஆரஞ்சு கோய் கார்ப் இருக்குது. அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது பிளாக் வித் ஒயிட்டு ஆரஞ்சு வந்து இந்த கோய் கார்ப் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தா டேபிள் வந்துட்டு மாற்றிட்டோம். ஓகேவா, டேபிள் வந்துட்டு மாற்றிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ரௌன் கலரில் ஒரு பெரிய டேபிள் இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்துட்டு அந்த டேபிளோட லென்த்து வந்துட்டு அதிகம், ஆனால் அந்த டேபிள் வந்து லென்த்து வந்துட்டு அந்த டேபிளை கம்பேர் பண்ணும்போது கம்மி. அதே மாதிரி வந்துட்டு ஹைட் வந்துட்டு இந்த டேபிள் தான் அதிகம். ஓகேவா, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்துட்டு என்ன ஃபுட்டு ஃபிட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒசாக்கி. ஸோ வந்து பாருங்கள் ஒசாக்கி தான் இது நான் இது ஃபிட் பண்ணுறேன். ஒரு நல்ல ஃபுட்டு டைவாக தான் ஃபீட் பண்ணுவேன். ஸோ வந்துட்டு பூ சேஞ்சுக்காக ஒசாக்கி ஃபிட் பண்ணுறேன். டெட்ரா இருக்குது ஸோ வந்துட்டு தெரியுதா, அந்த ரெட்டை டெட்ரா அங்கே இருக்குல்ல, அதான் ரெட்டை டெட்ரா. ஸோ வந்துட்டு அது இருக்குது, அது ஒன்று. அதுக்கடுத்து வந்துட்டு இங்கே ஒன்று, இங்கே ஒன்று தெரியுதா அதுக்கு. அதுக்கடுத்து என்ன பண்ண டைகர் பருப்பு இருக்குது. அதுக்கடுத்து வேறு என்ன மீன், ஆக்சுவலாக நேற்று வந்துட்டு ஏஞ்சல் வாங்கினேன், வந்து பார்த்தா செத்து போச்சு. ஸோ வந்துட்டு ரொம்ப சேடான நியூஸ் தான். சரி பரவாயில்ல. அதுக்கு என்ன இப்போ நம்ம ஃபைட்டர்ஸ்குள்ளே போயிடலாம். ஃபைட்டரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு டபுள் டெயில் இருக்குது. ஆக்சுவலாக தெரியாது நினைக்கிற வழி வசிக்கணுங்க. இப்போ வந்துட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஒரு பவுல் வந்துட்டு பார்த்திங்கன்னா உடஞ்சிருச்சு, கழுவுமோ தெரியாமல் உடஞ்சிருச்சு. இப்போயும் நல்லா தான் தெரியும்னு நினைக்கிறேன். வந்துட்டு பாருங்கள் எப்போ தெரியும். பின்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வால் வந்துட்டு ஒரு மாதிரி டபுள்யூ ஷேப்பில் முடிஞ்சிருந்துச்சுன்னா சொல்லிட்டு டபுள் டெயில். இது கொஞ்சம் ரேரான வெரைட்டி தான், வெளியே கிடைக்கிறது யார் சொல்லிட்டு தெரியும் உங்களுக்கு. சொல்லிட்டு பாருங்கள். அது அது நம்ம ஃபீமேல் வந்துட்டு அந்த எலஃபண்ட் இயர் தான் இருக்குது. அப்பா வாங்கினது இன்னும் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அது எலஃபண்ட் இயர்னு சொல்லலாம், டம்போ இயர்னு சொல்லலாம், தெரியுதா. இதான் இந்த ஃபைட்டர் பாருங்கள் இருக்குதா சொல்லிட்டு. இதான் டபுள் டெயில். அதுக்கடுத்து வந்து பண்ணால் வேறு எந்த சேஞ்சஸும் ஆகலை. ஆக்சுவலாக வந்துட்டு முதல்ல நான் நிறையா மீன் கிட்டே வச்சுருந்தேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மீன் ஃபஸ்ட்டு மீனே என்கிட்ட இவ்வளோ தான் மீனே இருக்குது. இன்னும் நிறையா மீன் வாங்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இது மெடிசன் வந்துட்டு காமிச்சு பண்ண இல்லைன்னு தெரியல. ஆக்சுவலாக வந்துட்டு இந்த மெடிசன் வந்துட்டு அவ்வளோ யூஸ் பண்ணுறதே இல்லை. மீ ஃபிஷிக்கல் மாதிரி டிசீஸ் வந்துச்சா தான் ஆக்டிவே இல்லாமல் இருந்தால் யூஸ் பண்ணுவேன். மாதம் மாதம் டேங்கில் மூணு மட்டும் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா வந்துட்டு சால் பாத் போகுது, அதனால் வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சொல்லிட்டு இதோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் பாய்.